வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின். நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யும். இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள். வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் .blogspot.com டைப் செய்யவும், அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ வெளியிடும் நாள் 21 அக்டோபர் 2024. இந்தியாவில் எதெல்லாம் சில்லறை கடன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரீட்டெயில் கிரெடிட், சில்லறை கடன் எதற்காக வழங்கப்படுகிறதுனா, பல்வேறு கடன்கள் மற்றும் கடன் பொருட்கள் தனிநபர் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்த முடியும். இந்தியாவில் கிடைக்கும் சில்லறை கடன்களின் முக்கிய வகைகள் இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று வந்து வீட்டு கடன்கள், ஹவுசிங் லோன்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், புதிய மற்றும் பழைய சொத்துக்கள் வாங்குறதுக்கு, வீடுகள், மனைகள், நிலங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு வாங்கக்கூடியது வீட்டு கடன்கள், ஹவுசிங் லோன்ஸு. அடுத்தது அடமான கடன். அடமான கடன்னா உங்களுக்கு தெரியும், சொத்தை அடமானம் வச்சு அதை வாங்குறது, மார்டேஜ் லோன்ஸ். வாகன நிதியுதவி, வெஹிக்கிள் லோன். புதிய மற்றும் பயன்படுத்திய கார்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, டிராக்டர்ஸு அப்படின்னு வாகனங்களை வாங்கக்கூடிய கடனுக்கு பேர் வந்து வெஹிக்கிள் ஃபைனான்ஸ். அடுத்தது கல்வி கடன்கள், அது உங்களுக்கு நல்லா தெரியும், கல்வி கட்டணம் மற்றும் வாழ்க்கை செலவுகள் போன்ற கல்வி செலவுகளுக்காக வழங்கப்படும். அதாவது நீங்கள் இங்கேருந்து அங்கே போவீங்க, அங்கே தங்கியிருப்பீங்க, டியூஷன் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அந்த ஹாஸ்டல் ஃபீஸு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குறது கல்வி கடன்கள். நுகர்வோர் பொருட்கள் வாங்குவதற்கு கொடுக்கப்பட்ட கடன்கள். அதாவது உதாரணம் என்னென்னா, உபகரணங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அதாவது டிவி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்கள்ல, அது வந்து நுகர்வோர் பொருட்களுக்காக வாங்கக்கூடிய கடன். அடுத்தது தனிநபர் கடன்கள். தனிநபர் கடன்கள்னால் பர்சனல் லோனு, இந்த வகையான பாதுகாப்பற்ற கடன், இதெல்லாம் வந்து பாதுகாப்பற்ற கடன்கள். அதாவது என்னென்னா, உங்கள்கிட்ட எந்த விதமான அடமானமோ இல்லை அது எதுவும் வாங்காமல் உங்களுக்கு உங்களுடைய சேலரியை மட்டுமே நம்பி கொடுக்கறது தனிநபர் கடன்கள், பர்சனல் லோன். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். கிரெடிட் கார்டு, அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும், சுழலும் கிரெடிட்டு. இது வந்து தினசரி வாங்குதலுக்கு விருப்பத்துடன் பின்னர் பணம் செலுத்த அனுமதிக்கப்படுகிறது. தங்க நகை கடன்கள், கோல்டு லோன்ஸ், தங்க நகைகளுக்கு எதிராக வழங்கப்படும் கடன்கள். இது உடனே நீங்கள் என்னத்திலாம் கொண்டு போய் அடமானம் வச்ச உடனே உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். இதுக்கு வந்து சிபில் ஸ்கோரு தேவையில்லை. மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸு, இந்த மாதிரி கடன்கள் வந்து குறைந்த வருமானம் கொண்ட தனிநபர்களை இலக்காக கொண்டவை, பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன வணிகத்திற்காக அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக. அதாவது என்ன அப்படின்னா, பிலோ 50,000 அந்த மாதிரி கொடுக்குற கடனை வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி கடனும் கிரெடிட் கடன்களில் வருது, ரீட்டைல் கிரெடிட்டில் வருது. மேலும் சில்லறை கடனில் வேறு சில இது நம்ம இனத்தெல்லாம் சொல்லலாம். அது என்னென்னா, வீட்டு மேம்பாட்டு கடன், அது எல்லாமே இதெல்லாம் இதில் உள்ள உட்புரிவு. வீட்டு மேம்பாட்டு கடன்கள், ஹவுசிங் ரெனோவேஷன் அந்த மாதிரி இதுக்கு. பயணக்கடன்கள், ட்ராவல் ஃபைனான்ஸ், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, ஊரை சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி இதுக்கு கொடுக்கக்கூடியது. மருத்துவ கடன்கள், மருத்துவ செலவிற்காக கொடுக்கப்படுகிறது. அப்புறம் பை நவ் பே லேட்டர், அதாவது இப்போ வாங்கிக்கங்க, பணம் புறவு செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த குறுகிய கால நிதியுதவி வழங்கப்படுகிறது. விவசாய கடன்கள், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த கடன்கள் விவசாயத்துக்காக, விவசாய நோக்கங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது, குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. கடன் ஒருங்கிணைப்பு கடன்கள், அதாவது இந்த வகையான கடன்கள். இப்போ உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, அந்த லோன் இருக்குது, இந்த லோன்னு ஒரு 3-4 லோன்ஸ் இருக்குன்னா, அந்த 3-4 லோனையும் ஒன்று போல் எடுத்துகிட்டு வந்து அது ஒரே கடனாக மாற்றிடுறது. அதில் ஒரு 20,000, இல்லை ஒரு 10,000, இல்லை ஒரு 30,000, இல்லை ஒரு 15,000 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அதை மொத்தமாக கொண்டு போய் அந்த 4 கடனையும் சேர்த்து 1,00,000 வருதுன்னா, அந்த 1,00,000 சேர்த்து வாங்க வேண்டியதாக தான் கடன் ஒருங்கிணைப்பு கடன்கள். அடகு கடன்கள் உங்களுக்கு தெரியும், நகைகள், எலக்ட்ரானிக் பொருட்கள், இந்த மாதிரி இந்த ஸ்கூட்டரை வச்சுக்கோ, இந்த காரை வச்சுக்கோ, இந்த டிராக்டரை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு எனக்கு கடன் கொடுன்னு சொல்கிறது தான் அடகு கடன்கள். பான் லோன்ஸு, குத்தகை நிதி, அதாவது ஃபைனான்ஸ் லீசிங் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கடன் எப்போ கொடுக்கலாம்? அப்போ வாகன கடனுக்கும் லீசிங் ஃபைனான்ஸுக்கு கடனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், வாகன கடன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க,
நீங்கள் அந்த கடனெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன்னா அந்த வாகனம் வந்து உங்களுக்கு சொந்தமாயிடும். ஆனால் குத்தகை நிதி ஏதாவது லீஸிங் ஃபைனான்ஸில் வந்து அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் அந்த அந்த வாகனத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை லீஸுக்கு எடுக்கிறீங்க. அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சோடனே நம்ம என்ன செய்வோம், அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம். அதான் அதுதான் வாகனத்துக்கு உள்ள நிதி உதவிக்கும் குத்தகை நிதி உதவிக்கும் உள்ள வேறுபாடு. இது பொதுவாக 2-4 வருடங்களுக்கு கொடுக்குறாங்க. குறுகிய கால தனிநபர் கடன்கள், விரைவான கடன்கள் பொதுவாக சில மாதங்களே திருப்பி செலுத்தப்படும், அது உங்களுக்கு தெரியும். அதை கொடுப்பாங்க, கொடுத்துட்டு 3 மாதத்துக்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேங்க்ஸே இப்போ கொடுக்குது. மாணவர்களின் கல்வி கடன், மாணவர்கள் தங்கள் கல்வி செலவுகளை சந்திக்க நெகிழ்வான வழங்கும் திட்டம் இது. வேலாயுதம் அஸ்வினி 8-1-2-2-4-1-4-6-5-2. நண்பா, அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா, ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பேங்க் சம்மந்தமான வீடியோஸ் போடுறேன், வாகன இது ஏலத்துக்கு வாகன ஏலத்தை விடுறேன், தங்கநகை ஏலம் போடுறதை போடுறேன், அப்புறம் சொத்து ஏலம் விடுறாங்க இல்லையா அந்த இதையும் போடுறேன். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி பார்க்கலாம், பார்த்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.